Hi friends, welcome to the channel Lens Infotainment. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீர் கடுப்புக்கு ஒரு இமீடியட் தீர்வு தான் வந்து ஒன்று பார்க்க போகிறோம். நீர் கடுப்பு வந்து இந்த வெயில் காலத்தில் எல்லாருக்குமே வந்து காமனாக வர்ற ஒரு இது. அதுவும் இன்னும் ஒரு 10 நாளில் நமக்கு அக்னி நட்சத்திர வெயில் வேறு வர ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போமே வந்து வெயில் கண்ணை கட்டுது. ஸோ இன்னும் அக்னி நட்சத்திரம் வர வர நமக்கு நீர்க்கடுப்பு வந்து காமனாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு வந்து ஒரு தீர்வு தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீர்க்கடுப்பு வந்ததுக்கப்புறமா இமீடியட்டாக நீங்கள் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போடுங்க, அதுதான் வந்து இந்த நீர் கடுப்புக்கு வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். கல் உப்பு இல்லாத பட்சத்தில் நீங்கள் தூள் உப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஸ்பூனில் வந்து கலக்கிக்கோங்க. ஏன்னா கல் உப்பாக இருக்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து கரையாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக கலக்கினதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் வந்து நல்லா தண்ணியை வந்து கொஞ்சமாக கொதிக்க விடுங்க. ஸோ அந்த மாதிரி கொதிக்க விடும்போது அந்த கல் உப்பு கொஞ்சம் கரைஞ்சிரும். உங்களுக்கு தண்ணி சூடு வந்து எவ்வளவு பொறுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து சூடு பண்ணிடாதீங்க. கல் உப்பு வந்து நமக்கு நல்லாவே கரைஞ்சிருக்கும். இந்த தண்ணியை எடுத்து நீங்கள் யூரின் போகிற இடத்துல வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிங்கன்னா எந்த வித சூடு பண்ணினாலும் சரி நல்லாவே ரிலீஃப் ஆயிரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு சூடுபடி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் சின்ன சின்ன சூடுபடிக்கெலாம் வந்து எஃபெக்டிவாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூஸ்வலாக நமக்கு சூடுபடி அப்படிங்கிறதே வந்து நைட்டு தான் வரும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம மெடிசன் புதுசு புதுசாக எடுத்து செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சூடுபடி வந்து கொஞ்சம் நல்லாவே தணிஞ்சிரும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே வந்து நிறைய மெத்தடில் எப்படிலாம் வந்து சூடுபிடிக்கு வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த சூடுபடியிலேருந்து உங்களை வந்து தவிர்க்கிறதுக்காக நல்லா வந்து தண்ணி குடிங்க. வெயில் வந்து அதிகமாக இருக்கிறது, அதனால் தண்ணி நல்லா குடிங்க. அதே மாதிரி பழங்கள் காய்கறிகள்லாம் வந்து நீர் சத்து எதில் அதிகமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூடுபடி வராமல் வந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். அதே மாதிரி மோர், இளநீர் இதெல்லாம் வந்து நல்லா வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுடைய சூடுபடியை இருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் லென்ஸ் இன்ஃபர்டைன்மெண்ட்.